வணக்கம். இப்ப நாங்க எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, கீழக்குயில்குடி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கோம். அண்ட் இது மதுரை மாவட்டத்துல இருக்கு. இது ஒரு சின்ன மலை தான். மலை மேல என்ன இருக்குன்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க வந்து ஒரு ஐயனார் கோயில் இருக்கு. இதுக்குள்ளேயும் போயிட்டு அடுத்து மலை மேல என்ன இருக்குன்னு பாக்கலாம். வாங்க போலாம். இதுதான் அந்த ஐயனார் கோயில். சின்ன கோயில் தான். கோயிலுக்குள்ள வரும்போது பெருசா ஒரு 10 அடிக்கு தூணும் இருக்குது. மலை ஏறிட்டு இருக்க வழியில இருந்து பார்க்கும்போது இந்த கோயில் இப்படிதான் தெரியுது. அந்த கோயிலுக்கு முன்னாடியே ஒரு குளமும் இருக்குது. அந்த குளத்துல நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. அந்த குளம் கிட்ட இருந்து பார்க்கும்போது இப்படிதான் இருக்குது. நிறைய தாமரை மலர்களும் இருக்கு. ஓகே, இப்ப மலை மேல ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் மலை ஏறதுக்கான படி. வாங்க இப்ப மேல போய் என்ன இருக்குன்னு பாக்கலாம். கொஞ்ச தூரம் வரைக்கும் தான் படி இருக்கும், அதுக்கப்புறம் படி இருக்காது. இந்த மாதிரிதான் ஏறி ஆகணும். கொஞ்ச தூரம் மலையில ஏறி வந்ததுக்கு அப்புறம் இங்க சில வடிவங்கள்லாம் பொறிச்சு வச்சிருந்தாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, சமண திருத்தங்கர்கள், அதாவது இங்கிலீஷ்ல ஜெயினிசம் ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஏறிட்டு இருக்க மலை சமணர் மலை. அதுக்கு அப்படியே அந்த சைடு திருப்பரங்குன்றம் மலை இருக்குது. அதுக்கும் கொஞ்சம் பக்கத்துலதான் பசுமலை இருக்கு. அதுக்கும் கொஞ்சம் தள்ளி யானை மலை இருக்கு. அங்க தூரத்துல தெரியற 4 கோபுரம் தான் மீனாட்சி அம்மன் கோயில். இங்க இருந்து பார்க்கும் போதே தெரியுது, நல்லா சுத்தி பச்சை பசேல்னு இருக்குது. இன்னும் மலையில ஏற வேண்டிய தூரம் நிறையவே இருக்குது. இதுக்கப்புறம் கைப்பிடிலாம் கிடையாது, அப்படியே தான் ஏறி ஆகணும். இங்க பாத்தீங்கன்னா நமக்கும் மலையோட ஓரத்துக்கும் ரொம்ப தூரம் கிடையாது. ஸோ நடக்கும்போது பார்த்து சூதானமா நடங்க. மலை உச்சிக்கு கிட்ட வந்துட்டோம். அங்க தெரியறதுதான் மலை உச்சியில உள்ள தூண். இந்த தூண்ல ஆடி மாசம் எல்லா வெள்ளிக்கிழமையும் விளக்கேத்துவாங்க. மேல இருந்து பாக்குறப்போ வியூ சூப்பரா இருந்தது. இப்போ காலையில 8 மணி. ஆனா இங்க இருக்கவங்க சொன்னாங்க, இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி இங்க இருந்து பாக்குற சன்செட். நிறைய பேர் சன்செட் அப்போ போட்டோ எடுக்கிறதுக்குன்னு இங்க வருவாங்கன்னு சொன்னாங்க. இந்த மலை ஏறுறதுக்கு ஆவரேஜா 20-30 மினிட்ஸ் ஆகும். அண்ட் இறங்குறதுக்கு 15-20 மினிட்ஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு 1 hour டைம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த மலை மேல வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம். உங்களுக்கு அதுக்கும் மேல டைம் இருக்கு என்ன மாதிரியே அப்படின்னா, இந்த மலைக்கு பின்னாடி சமணர் குகை ஒன்னு இருக்கு. வாங்க இப்ப அந்த குகையில என்ன இருக்குன்னு பாக்கலாம். வாங்க போலாம். ஒரு 50 படி ஏறி இந்த சமணர் குகைக்கு வந்த உடனே நம்ம ரைட் சைட்ல மேல பாக்குறது மகாவீரரோட வடிவத்தை பொறிச்சு வச்சதுதான். மகாவீரருக்கு அப்படியே இந்த பக்கம் தான் சமணர் குகை இருக்குது. இந்த குகையில தான் சமணர்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி தியானம் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. இந்த இடத்துலயும் 5 சிற்பங்கள் பொறிச்சு வச்சிருக்காங்க. இவங்களும் அந்த காலத்துல வாழ்ந்த சமண திருத்தங்கர்கள். மதுரையில உள்ள கீழக்குயில்குடி அப்படின்ற இடத்தை இன்னைக்கு சுத்தி பார்த்தோம். இந்த இடம் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் மதுரைக்கு வந்தா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்து பாருங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல இடங்களை சுத்தி பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பனா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாம் உடனே வந்துடும்.